அது அங்கார இருக்குல்ல ஆமா அத ஓட்டறது என்னோட பையன் ஓஹோ ராஜோட வண்டிதான் அப்பா நான் ஜெயிச்சிட்டேன் என்ன என்ன ஜெயிச்ச என்னோட ஸ்பீடு என்னன்னு உனக்கு தெரியுமாடா 110 கிலோமீட்டருக்கு கம்மியா இந்த வண்டியை நான் ஓட்டறதே கிடையாது நான் அவ்வளவு ஸ்பீடா ஓட்டினா ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு தான் டிரைவரியா வச்சிருக்கேன் அதர்க்கட்டோ நீ ஏன் வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வந்தா போர் அடிக்கும்ல ஓஹோ உனக்கு வீட்டுக்கு வந்தா போர் அடிக்குமா வண்டில ஏறா இல்ல இல்ல என் கூட வந்து காபி சாப்பிட்டு போ நான் அது வந்து என் फ्रेंड्स எல்லாம் பாத்து வந்துறேன்ப்பா என்னது ராஜு பை யா யா கம் ஆன் ராஜு ஜெனி நோ யா யா थैंक यू ஆமா யா ஓகே ஓகே ராஜு கன்கிராச்சுலேஷன் ஆல்ரெடி ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்க எதிர்பார்த்தேன் ராஜுக்கு விஷ் பண்ணிட்டு வா ஓ ஆ ஓகே ராஜு பை ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் ஓ ஏய் உங்க பேர் என்ன எலிசபெத் எலிசபெத் ஆர் யூ ஸ்டடிங் நோ ஐ அம் வர்க்கிங் வர்க்கிங் ஷி இஸ் வர்க்கிங் பை ஹோட்டல் அட்லாண்டிக் கிளர்க்கா நோ ஐ அம் எ டெலிபோன் ஆபரேட்டர் ஓ டெலிபோன் ஆபரேட்டர் ஹலோ ஓகே ஓகே டோன்ட் டென்ஷன் ஆட்டோகிராஃப் தானே போடுறேன் போடுறேன் ஒரு நிமிஷம் ஏய் சொல்றீங்க
யாமா எஸ் ஹே அந்த பொண்ணு கோவமா இருக்கு பாரு ஹே ஹே வாட்ஸ் ஹி டுயிங் வாட் ஹேப்பன் டு திஸ் கேர்ள் கம் ஆன் வாங்கடி போலாம் இல்லாச்சு ஹே நீ என்ன பண்ண தெரியல அப்புறம் எப்படி இவ்வளவு கோவமா போற வாவ் டிரைவர் யா ஓகே பை யா இன்னைக்கு ரேஸ்ல நம்ம ராஜு தானே ஃபர்ஸ்ட் எப்படி வராம இருப்பான் சின்ன வயசுல இருந்தே கார்னாலே அவனுக்கு ஒரு பைத்தியம் பெரியவனானதும் கார் ஓட்டறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டான் அதனால தான் ரேஸ்ல ஃபர்ஸ்டா வந்துட்டான் அவன் எல்லாத்துலயுமே சமத்துதா ஆனா வீடுனாதான் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆ எப்படி பிடிக்கும் 3 வயசுலயே அவன கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்துட்டோம்ல ஆதிரட்டும் எங்க குடும்பத்துல பிசினஸ் பண்ணியே நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க ஆனா யாருமே ஒரு உயர்ந்த உத்தியோகத்துல இருந்தது இல்ல அந்த குறைய போக்குறதுக்காக தான் இவனை படிக்க வச்சு ஒரு ஐஏஎஸ் ஆக்கணுங்கிறதா என்னோட லட்சியமா இருந்தது கான்வென்ட்ல இருந்தா நல்ல பழக்கங்கள் வரும் பொறுப்போடையும் நடந்துக்குவான் அதனாலதான் கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்தேன் பொறுப்பும் நல்ல பழக்கமும் இங்க இருந்தா கூட வந்துடும் அவனுக்கு அவனோட அம்மா உயிரோட இருந்தா இப்படி எல்லாம் செய்ய விடுவாங்களா நான் சொல்றது நீங்க எப்படி கேப்பீங்க என்ன இருந்தாலும் நான் சித்தி தானே அவன் இங்க வந்தானா அவனுக்கு போர் அடிக்குதுன்னு இல்ல சொல்றான் அவன் சொல்றது சரிதானே எனக்கும் இங்க தனியா இருக்கும் போது போர் அடிக்குதானே என்ன உனக்கு போர் அடிக்குதா அப்ப நான் எதுக்கு குத்துக்கல மாதிரி இங்க இருக்கேன் வா 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 நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது எக்ஸ்கியூஸ் மீ இங்க எலிசபெத் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார் எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு எலிசபெத் இங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா யூ மீன் எலிசபெத் யா ஷீ இஸ் இன்சைட் சார் ஓ ஆ பட் ஹலோ ஹோட்டல் அட்லாண்டிக் குட் மார்னிங் குட் மார்னிங் ஜஸ்ட் a minute I'll connect you உங்களுக்கு என்ன வேணும் என்ன மன்னிக்கணும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன் நான் உங்களை அவமானப்படுத்த அப்படி செய்யல பணக்காரத்து முறையிலையும் அப்படி செய்யல நான் எப்பவுமே அப்படிதான் விளையாடிக்கிட்டே இருப்பேன் குட் மார்னிங் ஹோட்டல் அட்லாண்டிக் ஜஸ்ட் a minute பேசுங்க சார் ஹோட்டல் அட்லாண்டிக் குட் மார்னிங் எஸ் என்ன யார் வேணும் 204 அவர் வெளியில போயிருக்காரு ஏதாவது சொல்லணுமா ஆமா சரி வந்தா சொல்லிடுறேன் என்ன சார் எல்லாம் பேஜ்ல சைன் பண்ணிருக்கீங்க வந்தா சொல்லி நான் பண்ண தப்புக்கு பனிஷ்மென்ட் थैंक यू இம்போசிஷன் தேங்க்ஸ் ஓ பை குட் மார்னிங் அட்லாண்டிக் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஒரு விஷயத்த சொல்ல மறந்து போயிட்டேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எங்க போனோம் நான் ட்ராப் பண்றேன்
இங்க தான் நிறுத்துங்க. வீடு எங்க? வீடு பின்னாடி இருக்கு. இது அப்பாவோட வொர்க் ஷாப். ஆஹா. அது அங்க வெல்டிங் பண்ணிட்டு இருக்காரே, அவர்தான் எங்க அப்பா. பாத்துட்டாரா? ம், பாத்துட்டாரு. எப்படி அவரு? ரொம்ப கோவக்காரர். கோவக்காரரா? யாரையாவது பிடிக்கலன்னா அடிச்சிருவாரு. ஐயோ, நான் கிளம்புறேன். இரு 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 இரு, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வா. ஓகே. அப்பா. ம், அப்பா, இவர் என்னோட ஃப்ரெண்டு. காலையில பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். என்ன, ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. நான் பார்த்ததும் பயந்து ஓடிட்டாரு. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வரும்போது எலிசபெத் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. அதான் அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு. ராஜு, நீ கிளம்பிடு, நான் வீட்டுக்கு போறேன், பாய். கிளாஸுக்கு போகலையா? ஆ, ஆ, we are meeting in the evening. Go to your class first. Okay? Bye. Atlantic, good morning. What? You are again? Ah. Na duty la irken. Don't disturb me please, okay? Raju, Raju. என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? இது ஒண்ணு வாடகை வண்டி இல்ல. அதனால தான் இந்த வண்டியில மட்டும் நான் ஏறுறேன். எங்க வேணாலும் என்ன கூட்டிட்டு போ. தள்ளி விடுனனால தள்ளி விடு. இந்த வண்டி இங்க இருந்து 1 இன்ச் கூட நகராது. நிஜமாவா? நிஜமாதான். நான் சொன்ன மாதிரியே செய்வேன். Thank you.
வார்த்தை பேசம்மா. வசந்த நேரெழும் புன்னகும் என் மனதில் விளையாட தோன்றுதே. மௌனம் ஏனம்மா ஒரு வார்த்தை பேசம்மா. வசந்த நேரெழும் புன்னகும் என் மனதில் விளையாட தோன்றுதே. மௌனம் ஏனம்மா ஒரு வார்த்தை பேசம்மா. அமைதியாயிருப்பதால் தொடவே தொடமாட்டே, மன்மதனின் கானமாய் விடவே விடமாட்டேன் குந்த நிழலாவே. அமைதியாயிருப்பதால் தொடவே தொடமாட்டே, மன்மதனின் கானமாய் விடவே விடமாட்டேன் குந்த நிழலாவே. போதும் போதும் பிடிவாதம் மௌனம் ஏனம்மா ஒரு வார்த்தை பேசம்மா. நம் பனிப்போரை கண்டு இந்த பூமி அந்த வானம் வேடிக்கை பார்க்கிறதே. மாடப்பாவே வா ஒரு கூடு கட்டுவோம் வா. சேரவே கோபம் என்னம்மா, உன்னுடன் வாழவே பாடும் குயிலானே நாடும் மயிலானே. என்னுடன் சேரவே கோபம் என்னம்மா, உன்னுடன் வாழவே பாடும் குயிலானே ஆடும் மயிலானே. என்னை மீறித்தால் போதுவே மௌனம் ஏனம்மா ஒரு வார்த்தை பேசம்மா. வசந்த நேரெழும் புன்னகும் என் மனதில் விளையாட தோன்றுதே. மௌனம் ஏனம்மா ஒரு வார்த்தை பேசம்மா. காதல் ஒரு புனிதமானது. மண்ணாங்கட்டி மனசும் மனசும் ஒன்னா சேரும் போதுதான் நம்மளையும் மீறி ஒரு சந்தோஷம் வரும். நீ காதல பத்தி ஒரு பாடமே எடுப்ப போல இருக்கு. பல கதைகள்ல நான் நிறையவே படிச்சிருக்கேன், ஆனா இப்பதான் எனக்கு பிராக்டிக்கலா நடக்குது. கைய பிடிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம். கைய கூட பிடிக்கூடாதா? இங்க வேணா பிடிச்சுக்கோ. இங்கயா ஷர்ட்டையா? அத கடையிலேயே பிடிச்சுக்கலாமே. இருந்தாலும் பிடிச்சுக்கிறேன், உன்னோட சட்டையாச்சே. ராஜு, உன்னை லவ் பண்றேன் நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லிருக்கேனா? இல்ல சொன்னதில்லையே. சொல்லலனா நீ என்கிட்ட கேக்கணும்ல? ஏன் கேக்கல?
உண்மையை சொல்லணும்னா கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் கேட்கும் போது நீ இல்லைன்னு சொல்லிட்டீனா இப்ப கேளு. சரி, நீ என்ன லவ் பண்றியா? உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா என் மேல லவ் இருக்கு. கிஸ் மீ ஹியர், கிஸ் மீ ஹியர். இங்க நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்னென்ன? என் மேல லவ் இருக்குல்ல? உன்ன நான் காதலிக்கல. அப்புறம்? நான் உன்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். வேண்டாம், நீ போக வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. எனக்கு காஷ்மீர் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் காஷ்மீர் போறது இல்ல, நீயும் போக வேண்டாம். ஏன் இப்படி சொல்ற? உனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஏன் அனுமதி இல்லாம நீ போக கூடாது? நான் எது செய்யறதா இருந்தாலும் உன் அனுமதி வேணுமா எனக்கு? வேண்டாமா? ஏன் இப்படி? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். யாரு சொன்னது? நான் தான், இப்ப சொல்றேன். ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்த? ஏன் முடிவெடுத்தன்னு கேட்டா ஒன்னு சொல்ல தோணல. குட் ரீசன். இதுதான் காதலோட ஆழங்கிறது. சரி, நான் ஒரு ஏழு பொண்ணு, நீ பணக்கார வீட்டு புள்ள. ஓ ஸ்டூபிட். நான் ஒரு கிறிஸ்டியன், ஆனா நீ ஹிந்து. ப்ளாடி ஸ்டூபிட். ஆர் யூ எ குட் கிறிஸ்டியன் கேர்ள்? Well, I'm a girl and a good girl. Well, I'm a man. No, you're trying to be. Okay. Well, I'm a boy, but I'm not good. Well, I can accept a bad boy like you. Okay, then. அப்ப நீ காஷ்மீருக்கு போக வேண்டாம். இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சொல்றேன், உன்னை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. உனக்கு உன்னோட ராஜு வேணுமா இல்ல காஷ்மீர் வேணுமா? எனக்கு நீ போதும். மணி என்ன ஆச்சு? என்கிட்ட வாட்ச் இல்ல. ராத்திரி பகல்ல தெரியறதுக்கு வாட்ச் வேணுமா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்ட? நம்ம பொண்ணு வேலைக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரலையே, நான் வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? அவ எங்க போயிருப்பா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அவளை கொஞ்சம் அதட்டி கேட்க கூடாதா? அவ என் பேச்ச எங்க கேக்குறா? என்கிட்ட வந்து கேக்குற? எவனா ஒருத்த அவள மோட்டார் சைக்கிள் நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விட்டத பாத்தீங்கல்ல? ஆமா பார்த்தேன். அவ கர்ப்பமாயிட்டாள்னா? மோட்டார் சைக்கிள்ல ஏறினா கர்ப்பமாக மாட்டாங்க. அப்படி கர்ப்பமாயிட்டா என்ன பண்றது? பிரசவம் பார்க்க வேண்டியதா? ஐயோ, எனக்கு வர கோபத்துக்கு உங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு அவ வரட்டு, நான் பேசிக்கிறேன். மரியா, வாடி. இப்படி வாடிங்கிறல்ல, என்னடி சொன்ன? யாரோ வர மாதிரி தெரியுது. உங்க பொண்ணு வந்துட்டா, இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒன்னு கேட்காம நான் விட போறது இல்ல. ஏண்டி இவ்வளவு நேரம்? அப்பா, ராஜு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. அவனுக்கு தான் வாய் இருக்குல, அது அவனே சொல்லட்டும். நீ ஏன் சொல்ற? சொல்லுங்க. எனக்கு எனக்கு எலிசபெத் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னப்பா, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறீங்க? ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? அம்பத்தூர்ல. அம்பத்தூர்ல தொழிலதிபர் ராஜசேகர் தெரியுமா? மை டாட். நீங்க ரொம்ப பிரபலமானவங்க, பணக்காரங்க வேற. நான் ஒரு சாதாரண வொர்க் ஷாப் ஓனர். பணமும் இல்ல, பிரபலமும் இல்ல. எனக்கு பணமும் பேரும் முக்கியம் இல்ல. சரி, நான் பொண்ணோட அப்பா. முறப்படி கல்யாணம் நடக்கணும்னா உங்க அப்பாவை வந்து என்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லு. அப்ப நான் சம்மதிக்கிறேன். ஒரு சின்ன பையன் வந்து பொண்ணு கேட்டா நான் சம்மதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க ஓடி போகணும்னா போலாம், அதுக்கு தடையா நான் இருக்க மாட்டேன். கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பா உங்க அப்பா இங்க வரணும். அப்போ நாளைக்கே எங்க அப்பாவை வர சொல்றேன். உங்க அப்பா வரட்டும், என் முடிவை நான் அவர்கிட்டயே சொல்றேன். ஓ, அப்போ
நான் போயிட்டு வரேன். ம். எங்க அப்பாவோட வீடு. ஹே வா. நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. வா. இங்க இத வந்துடுறேன். அவளுக்கு குடிக்க ஏதாவது கூட. சரி சார். என்னது ஸ்ட்ரைக்கா? ஸ்ட்ரைக்னா கம்பெனியை இழுத்து மூடிடுவேன்னு சொல்லு. இந்த கம்பெனியை நான் இறக்காத தான் நடத்துறேன். பாவம் போனா போதுன்னு அவங்களுக்கு வேலை கொடுத்தா அப்புறம் ஒன் மினிட். என்னது நீ பேச வேண்டியதானே? பேசி பார்த்துட்டியா? சம்மதிக்கலையா? வேண்டாம், அதெல்லாம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம். எஸ்டேட்டோட விஷயம் என்னாச்சு? என்னது இன்னும் கேட்கலையா? எஸ்டேட்டோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு விஷயத்தை எனக்கு உடனே சொல்லணும். ஓகே. ஆ ஓகே. கம் இன். எத்தனை தடவை நான் உனக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லியிருக்கேன்ல. சாரிப்பா, மறந்து போயிட்டேன். சரி, என்ன விஷயம்? நீங்க ஹால் வரைக்கும் கொஞ்சம் வரணும். எதுக்கு? உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்ன பாக்குறதுங்க? வெரி குட், வெரி குட். சரி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இப்பதான் வந்தியா? இப்பதான் வந்தா. என்னோட ஃப்ரெண்ட். ஓஹோ, உங்கட்ட அன்னைக்கு ஆட்டோகிராஃப் வாங்கின பொண்ணு தானே இது? ஆமாப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் நாங்க அடிக்கடி சந்திச்சு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இவன் காலேஜ்ல தான் நீ படிக்கிறியா? இல்ல இல்ல, வர்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன வேலை? ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட். இல்ல இல்ல, டெலிபோன் ஆபரேட்டர். டெலிபோன் ஆபரேட்டரா? ஆமா. அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, சாதாரண உத்தியோகம் தானே. பரவாயில்ல, உட்கார் உட்கார். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்க அப்பா என்ன பண்றாரு? அவரு வொர்க் ஷாப் வச்சிருக்காரு, ஆட்டோமொபைல் வொர்க் ஷாப். ஆட்டோமொபைல் வொர்க் ஷாப்பா? ஆட்டோமொபைல் வொர்க் ஷாப்பா? ஓ, அது வைக்கிறது சாதாரண காரியம் இல்லையே, ரொம்ப பெரிய விஷயமாச்சு. அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுமே. வெரி குட், வெரி குட், கிரேட் கிரேட். சரி, உன் பேர் என்ன? எலிசபெத். உங்க அப்பா பேர் கேட்டேன். டிக்ரோஸ். டிக்ரோஸா? டிக்ரோஸ்னு தெரியாதவங்க இந்த ஊர்ல யார் இருக்க போறாங்க? அவர் அந்த அளவுக்கு பாப்புலர் ஃபிகர் இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக இவள இங்க கூட்டிட்டு வந்த? நான் இவள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அதுக்கு தான் இவள உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிட்டு வந்தேன். அதோட நீங்க அவங்க அப்பா கிட்ட எங்களோட கல்யாணத்தை பத்தி பேசணும். அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல, என்னால அதை சொல்லாம செய்ய முடியும். அதாவது அம்பத்தூர் ராஜசேகரன் ஆகிய நான் குடிசை வீட்டுல இருக்கிற டிக்ரோஸ நேரம் வந்து பாக்கணும். உங்களோட மகளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதானே மரியாதை நாட்டு நடப்பு? கரெக்ட் கரெக்ட். இத முதல்ல சாப்பிடுங்க. ராஜு, நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். நீ அவனை மட்டும் தான் பாத்தியா? இதோ இங்க நிக்கிறத நீ பாக்கவே இல்லையா? யார் இந்த பொண்ணு? தெரியலையா? டிக்ரோஸோட பொண்ணு, ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்போட ஓனர், நிறைய காருகளுக்கு சொந்தக்காரரு. அதான் டிக்ரோஸ். அவரோட பொண்ணு தான் இவ, வேலை பாக்குறா, பெரிய உத்தியோகம், டெலிபோன் ஆபரேட்டர்.
என்னோட அதாவது அம்பத்தூர் தொழிலதிபர் ராஜசேகரனோட மருமகளாக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கான் என்னோட பையன். என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஆஹா, ரோஷம் வருது, ரோஷம் வருது, ரோஷம் வருது. பாத்தியா, காசு நல்ல பரவாயில்ல, ரோஷம் மட்டும் வருது. உன்னை நான் அவமானப்படுத்தலமா? என் மகனுக்கு கட்டி வச்சு உனக்கு ஆரத்தி எடுத்து வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போன்னு சொல்றேன், புரிஞ்சுதா? பணக்கார வீட்டு பசங்களை மடக்கி போடுற கேவலமான புத்தி. அப்பா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பயமுடுறான் ராஜு. உங்க அப்பா கிட்ட இருக்கிற பேரும் புகழும் எங்க கிட்ட இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப உங்க அப்பா பேசினதெல்லாம் திரும்ப கேக்குறதுக்கு பொறுமை எனக்கு இல்ல. நான் வெளியே இருக்கேன், உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்க முடிஞ்சா வாங்குங்க. ராஜசேகரனோட மகனா நீ இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும். உனக்கு ஒரு காலனா கூட என் சொத்துல இருந்து கிடைக்காது. வெளியே போய் என்னோட பேரை கூட நீ யூஸ் பண்ணிக்க கூடாது. சரி, உங்க இஷ்டப்படியே நடக்க. ஐயோ ராஜு, பிடிவாதக்காரன்னு உங்களுக்கு தெரியும்ல, இப்படி சண்டை போட்டீங்கன்னா எப்படி? அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. எதுக்காக சிரிக்கிற? நம்ம கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு சிரிக்கிறேன். ஏப்பா, இதத்தால நம்ம கல்யாணம் நின்னு போகாது. நிஜமாவ சொல்றீங்க? நிஜமாதான். அப்புறம் ஏன் முகம் வாடி போயிருக்கு? சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம பைக் ஓட்டுங்க. ஓ, அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன சொல்லுவாரு? எங்க அப்பா சந்தோஷப்படுவாரு. அப்பாக்கு பணம் புகழ் எல்லாம் பெருசு இல்ல, நம்ம கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துவாரு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்ப கொஞ்சம் சிரிங்க, ஒரு பிக்னிக் போற மாதிரி ஜாலியா இருங்க. அப்பா, நான் ராஜுவோட அப்பாவை பாத்துட்டு வரேன். உங்க அப்பா எப்ப வருவாரு? அப்பா வரமாட்டாரு. ஏன்? அப்பா கொஞ்ச நேரம் இந்த வேலைய நிறுத்துறீங்களா? அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அது நடக்காது. ஏன்பா? பணமும் புகழும் தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? பணக்காரங்களை நான் ரொம்ப மதிக்கிறவன். ஆனா எங்க அப்பாவுக்கு கௌரவம் தான் பெருசு. என் பொண்ணு பணக்கார பையனை எடுத்துட்டு வந்துட்டான்னு ஊர்ல இருக்கிறவங்க பேசுவாங்க, அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அப்போ எங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்க மாட்டீங்கல? மாட்டேன். நான் ராஜு கூட போயிட்டேனா? ஓ, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோனா? பண்ணிக்க. நான் இப்பவே ராஜு கூட போறேன். தாராளமா போ. நான் இனிமே இங்க வர மாட்டேன். வர வேண்டாம். ராஜு வா, நம்ம இங்க இருந்து போலாம். வீடு ரொம்ப பெரிய வீடு. இது என்ன, உன்னோட கெஸ்ட் ஹவுஸா? இது என் அம்மாவோட வீடு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை பூட்டியே வச்சிருந்தோம். ஸ்கூல் படிக்கிறப்போ ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். காலேஜ்ல சேர்ந்தப்பதான் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து இங்க தங்கியிருந்தேன். தனியா இருக்கிறது கஷ்டம் இல்லையே, ஜாலியா தானே இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி ஒரு பணக்கார அப்பனுக்கு பணக்கார பையனா நான் வாழ்ந்துட்டு இருக்கல. என் அம்மா பேர்ல இருக்கிற சொத்துக்களை கூட நான் வாங்கிக்கல. என் அப்பாவோட மேனேஜர் மாசம் மாசம் அனுப்புற பணத்தை வச்சுட்டு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த வீடும் இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களும் என்னோடதுன்னு நான் எப்பவும் நினைச்சதில்ல. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கினா அது அப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்பா கூட இருந்தே படிச்சிருக்கலாம்ல? அப்பாவும் சித்தி என்ன கூப்பிட்டாங்க, ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே தனியா இருந்து பழகிட்டேன். அதனால அவங்களோட தங்க எனக்கு பிடிக்கல. தனியா வாழ்றதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னா என் கூட இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? இன்னில இருந்து பேச்சுலர் வாழ்க்கைக்கு குட் பை சொல்லணும்ல? வேண்டாம் வேண்டாம், இங்க கூட நம்ம தனித்தனியா வாழ்ந்தா போதும். நீங்க இங்க, நான் அங்க, இல்லனா நான் இங்க, நீங்க அங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு அப்படிதான் இனிமே. ஐயோ,
எலிசபெத் நான் சொல்றது கொஞ்சம் ஏய் மேடம் போங்க எலிசபெத் என்ன தனியா இருக்க பயமா இருக்கு இவ்வளவு நாள் தனியா தானே இருந்தீங்க தூக்கம் வரல கண்ண மூடிட்டு தூங்குங்க கண்ண மூடி படுத்தாலும் வரல கொஞ்ச நேரம் நான் உங்க கூட பேசிட்டு அப்புறமா இங்க வந்து படுத்துக்கறேன் அங்க இருந்தே சொல்லுங்க எனக்கு கேக்குது இருந்தாலும் உள்ள வந்தா உன் முகத்தை பார்த்து பேசலாம்ல நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் முகத்தை பார்த்து பேசலாம் நான் சொன்னது கேட்டுச்சா ஸ்வீட் ட்ரீம்ஸ் எலிசபெத் குட் நைட் to sleep இங்க நிறுத்துங்க ஓ உன்னோட கோயில்ல போ போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வா நீங்களும் வாங்க நான் வரல நீ பிரார்த்தனை பண்ணா போதும் நான் உங்களோட கோயிலுக்கும் வருவேன் வாங்க நான் சர்ச்சுக்கும் போக மாட்டேன் கோயிலுக்கும் போக மாட்டேன் தெய்வத்தை கிண்டல் பண்ணவும் மாட்டேன் உன்னோட நம்பிக்கை உன்னை காப்பாத்தட்டும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வா நான் உங்களுக்காக தான் பிரார்த்தனை பண்ண போறேன் உனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டா போதும் ராஜு நோ No more arguments. Go and pray. Jesus awakes. தெரியுமா மிஸ்ஸஸ் ராஜு வா வீட்டுக்குள்ள போலாம் மிஸ்ஸஸ் ராஜு அப்படி கூப்பிட வர மாட்டா நான் இப்ப என்ன பண்ணனும் குரூப் சிங்கிங் எங்க கிறிஸ்டியானிட்டில இப்படி தான் சடங்கு பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியலனா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்ன தூக்குங்க தூக்கிட்டு தான போணும் இரே ரொம்ப சந்தோஷமான விஷயம் வீட்டை சுத்தி மூணு ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள போகணும் இந்த சுத்திர விஷயம் எல்லாம் இந்துக்கள் சடங்காச்சே இது மிக்ஸ்ட் கல்யாணம் தானே சடங்கு மிக்ஸ்டா இருக்கட்டுமே போங்க ஓகே லா 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 ஐயோ பாவம் முடியல இப்படி ஒரு கஷ்டம் வரும் தெரிஞ்சுதான் இந்து பொண்ணிய கல்யாணம் பண்ணிருப்பேன் ஸ்டாமினா இல்லல ஸ்டாமினா தானே உள்ள வா நான் காட்றேன் சேல மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல சேல விழுந்தாலும் சேலைக்கு தாங்க நஷ்டம் ராஜு உங்களுக்கு ஒரே ஒரு புள்ள அந்த புள்ள கஷ்டப்பட்டா அந்த பாவம் உங்களை தான் சேரும் சொன்னதை கேட்காம போற புள்ள கஷ்டப்பட்டானா எந்த அப்பனோட மனசும் சங்கடப்படாது நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட அந்த பொண்ணை அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கான்ல பசங்கள சின்ன வயசுல இருந்தே கண்டிச்சு வளர்த்திருக்கணும் அதனால வந்த வேணதான் இது இனிமே கத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல எனக்கு அப்படி ஒரு மகனே இல்ல நினைச்சுக்கிறேன் என் சொத்துல இருந்து ஒரு கால் காசு கூட அவனுக்கு தர மாட்டேன் இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படியே நடந்தாலும் நல்லா இருக்குமா நீ ஒண்ணு அட்வைஸ் பண்ண வேண்டாம் நான் ஒண்ணு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல நான் அவனோட சித்தி நான் சொல்றத கேட்டுதான்
சொந்த மகனுக்கே சொத்து கொடுக்காம வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு ஊர் உலகம் எல்லாம் பேசு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், ராஜுவுக்கு கொடுக்காம இந்த சொத்தெல்லாம் யாருக்கு கொடுக்க போறீங்க? அது ஏன் இஷ்டம், யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், இல்ல தர்ம ஸ்தாபனத்துக்கு எழுதி வைப்பேன். போடி, பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டா. உங்களால தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது. அதான் வீட்டை விட்டு போயிட்டாள். அவ உங்க தைரியத்துல தான் எவனோ ஒருத்தன் கூட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அது சரி, நீ அவன் கூட ஓடி போயிடுன்னு நானே அவகிட்ட சொன்னேன். அவ அவன கல்யாணம் பண்ணிக்க போறா. புடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே? அவங்கள கூப்பிட்டு இங்கேயே இருக்க சொல்லுங்க. ஒண்ணும் வேண்டாம். அது ஏங்க? அவ வேலைக்கு போறா, அவனும் பணக்காரன், அவங்க கொடுக்கற பணத்தை வச்சு இந்த குடும்பத்தை ஓட்ட வேண்டாம். நான் கொடுக்கற பணத்தை வச்சு ஓட்டினா போதும். ஒருவேளை நம்ம பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தாள்னா? அவங்கள நான் சேர்த்துக்க மாட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவ அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா என்ன பண்ணுவா? அவ இங்க தான் வருவா. அப்போ நான் அவளை சேர்த்துப்பேன், நானே கவனிச்சுக்குவேன். நீங்க இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கோபம் தான் வரும். நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தானே வச்சுக்க, உனக்கு மேல எனக்கும் கோபம் வரும். நானும் 4 அடி கொடுப்பேன். ஏற்கனவே வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பொண்ண பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவளை வேலைக்கு அனுப்பி கடைசி காலத்துல உங்ககிட்ட அடிபடணும்னு எனக்கு இன்னும் விதி இருக்கு.
சாதாரணமா எல்லாரும் கால்ல தானே பெடல் பண்ணுவாங்க, நீங்க கையையும் யூஸ் பண்றீங்க. எனக்கு கை தான் வசதியா இருக்கு, நீ கொஞ்சம் மனசு வச்சீனா என் லைஃப் செட்டில் ஆயிடும். அம்மா கிட்ட கேக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு. ஜான்சி கம் ஹியர், மாமி கூப்பிடுறாங்க, நாளைக்கு சர்ச்சைய பார்க்கலாம். ஓகே ஓகே, காமிங் மாமி. நல்லா இருக்கு. எழுந்திருங்க எழுந்திருங்க, தூக்கம் வருது. எழுந்திருங்கன்னு சொன்ன. உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு, அதை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும். போய் படிங்க எலிசபெத். நல்லா தூக்கம் வருது. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்ப மணி 8:30 மணி வரைக்கும் நீங்க படிக்கணும். நாளைல இருந்து தூங்காம தினமும் 12 மணி வரைக்கும் படிக்கிறேன். இந்த சாக்கு போக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். இன்னையில இருந்து டெய்லி 12 மணி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். இருந்தாலும் 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறேன். காலையில எந்திரிச்சு படிக்கிறேன். இது ஒண்ணு விளையாட்டு காரியம் இல்ல, நீங்க ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணனும். உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க ஐஏஎஸ்க்கு தான் படிக்கணும். கிடைக்குதோ கிடைக்கலையோ அதுக்குண்டான முயற்சியை நாம கண்டிப்பா செய்யணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஓகே. விட மாட்டேங்கறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கிறீங்களா? நோ 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 நோ, முதல்ல படிங்க. 10 மணிக்கு உங்களுக்கு டீ தரேன். ஓகே. Thank you.
நான் 12 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன். மரியாதையா கரெக்ட் டைம் வை. நானே வந்து மாட்டிக்கிட்டேனோ. ம் நீங்க தூங்காம இருக்கும்போது நான் தூங்குவேனா? தூங்கலல. எப்பவும் என் கூட தூங்காம முழிச்சுக்கிட்டு இருப்பியா? நிச்சயமா. இங்க பாரு, இப்ப எனக்கு நல்ல தூக்கம் வருது. நாளையில இருந்து கண்டிப்பா 12 மணி வரைக்கும் படிப்பேன். ஓகே? எந்த மாற்றமும் இல்லல. அப்ப தூங்குங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு குழந்தைய, சரியா? அது அப்பல்ல முடிவெடுத்தோம். நோ, கெட் மை பில். ஓ, கெட் மை பில். சின்ன குடும்பம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளோட குடும்பம் சின்ன குடும்பம் இல்லையா? One, two, three, go! Hey! Income tax returns all file பண்ணியாச்சு? இன்னைக்கு பண்றேன்னு ஆடிட்டர் சொன்னார் சார். ம். அப்புறம் இந்த மாசம் அனுப்பிச்ச பணத்தை உங்க பையன் திருப்பி அனுப்பிட்டாரு. உங்களை யார் பணம் அனுப்ப சொன்னது? நீங்க அனுப்ப வேண்டாம்னு சொல்லவே இல்ல சார், அதனால நான் அனுப்பிட்டேன். சரி சரி, இனிமே அனுப்ப வேண்டாம். ஆ சரி சார். நான் வந்ததை பார்க்கலையா நீங்க? நான் உன்னை இங்க வர சொன்னனா அந்த அம்பாசிடர் கார்ல இருந்த இன்ஜினை திருடிக்கிட்டு போனவன் தானே நீ? நான் இங்க இருந்து போகும்போது எல்லா பொருளுக்கும் கணக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருக்கேன். என்னோட பொருளை மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்கேன். இங்க இருந்து போய் என்ன பண்ண? பெரிய ஆள் ஆயிட்டியோ? நான் போய் சைக்கிள் கடை திறந்துட்டேன். கையில பெடல் பண்ற சைக்கிள், கால் ஊனமானவங்க ஓட்டிட்டு போறது. சில சமயம் நானும் அதை ஓட்டிட்டு போவேன். உனக்கு தான் கால் நல்லா இருக்க. கை வண்டியில போறது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, ஆனா இவ செய்யற கேவலமான செயலதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? எங்களுக்கும் தெரியும் போய் பாருங்க. எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க தான் வேலைக்கு போவாங்க, ஆனா இங்க தலைகீழாலாம் நடக்குதே, போய் பாத்துட்டு வாங்க. நான் போய் பாக்க தாண்டா போறேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் ஜான்சி இங்க கூட்டிட்டு வா. எப்படி பறக்குறான் பாத்தியா? என்ன சொன்னீங்க? போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? எதையும் ஒழுங்கா பிடிக்காம உடைச்சிடுறீங்க. என்னத்த நான் உடைச்ச? எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு குளிக்கும் போதுதான் சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கேட்காம சாப்பிடு. ரெண்டு பேரும் தனித்தனி பிளேட்ல சாப்பிடணுமா? அதுலயும் கேப் விடலனா சலிச்சிடும். கூட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாதம் எப்படி இருக்கு? ஓ, சோறு எப்படி இருக்குன்னு வேற கேள்வியா? அரிசிய கழுவி அடுப்பு மேல வச்சதோட சரி, அத வேக வச்சதுன்னா வடிச்சதுன்னா. அது சரி, பாவக்காய் எப்படி இருக்கு? அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
ஆண்டி அங்கிள் இருக்காரா? இல்ல, என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் மோட்டர் திருடுன்னு ஊரு ஃபுல்லா சொல்லி வச்சிருக்காரு. எந்த மோட்டர்? அதான் அந்த அம்பாசிடரோட மோட்டர். ஓ, அவங்க உன்னை திட்டி அனுப்பிச்சிருக்காங்க, அதான் இங்க வந்து கத்தறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு நாய்க்குட்டியோட ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க, எல்லாரும் அதை சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி கவலை இல்லையா? நாய்க்குட்டி தூக்கிட்டு போனா என்ன தப்புங்கிறீங்க? ஐயோ, உன் தலையில களிமண்ணு தாண்டா இருக்கு. என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல விளக்கமா என்னால சொல்ல முடியாது. முதல்ல இங்க இருந்து போயிடு, இல்லன்னு அவரை கண்ணா பின்னாடி திட்டிடுவேன். இப்ப சொல்லுங்க. எலிசபெத், நான் வந்து எதுக்காக நாம இங்க வந்திருக்கோம்? நான் போறேன். எலிசபெத், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்ல வேண்டியது சொல்லாம சும்மா தானே உட்கார்ந்திருக்கீங்க? இவ்ளோ நேரம் ஆச்சு, ஏ முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அப்ப நான் திரும்பி உட்கார்ந்துக்கட்டுமா? வேண்டாம், அங்க போய் நில்லு. அங்க போய் நிக்கணுமா? சத்தம் போட்டு சொல்லுவீங்களா? நீ போ. உன் மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். என்னால உன்னை புரிஞ்சிருக்கவே முடியாது. I love you. என்னோட அன்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. உன்னோட காதல் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. அன்புனா என்னன்னு தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் அம்மா மாதிரி என் மேல நீ அன்பு காட்டின. எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ முகத்திலேயே அந்த சந்தோஷம் தெரியுது. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நீ தான் என் உயிர். நீ இல்லாம நான் இல்லை. உங்ககிட்ட இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வார்த்தை தான் வரமாட்டேங்குது. மத்ததெல்லாம் நீ சொல்ல. மனசுல உள்ளதை சொல்லட்டுமா? நான் அங்க போய் நிக்கட்டுமா?
வாயை கீழ விடு. வை. அத தான் நானே சொல்றேன். வை. கீழ வை. என்னோட நாய் யார் தொட்டாலும் பிடிக்காது. யார் தொட்டாலும் பிடிக்காது. ஆமா யார் தொட்டாலும் பிடிக்காது. அப்ப நான் தொட்டாலும் பிடிக்காது. ஆமா. அப்ப என்ன விட இந்த நாய் தான் உனக்கு பிடிக்குமா? ஆமா. குடு. வா வந்து சாப்பிடு. இல்ல வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இது என்ன புது பழக்கம், ஏன் கூட சாப்பிடாம தனியா சாப்பிடுறன்றது? நம்ம புது கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சுல்ல. வாழ்நாள் பூரா நமக்கு கல்யாண வாழ்க்கை தான். உள்ள போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் போய் கொண்டு வரேன். விடு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு ஒளிவு மறைவு? ரொம்ப சிக்கனமான குடும்பம். தெரியுது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். என் தங்கம் இல்ல, குதிக்க கூடாது, குதிக்க கூடாது. லேசா லேசா, அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல. அந்த சேர்ல கொண்டு போய் வை. அதுக்கு நான் எதையும் எடுத்து வரலையே டாக்டர். அதான் நாய. மரியாதையா பேசுங்க டாக்டர். நான் உங்களை சொல்லல, நாய கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த சேர்ல வைங்கன்னு சொன்னேன். நான் நாய கொண்டு வரல, நாய வச்சிருக்கிற ஒரு ஆளை பத்தி பேசுறதுக்காக வந்தேன். மர்டரோ அல்லது சீரியஸோ, அதாவது மெர்சி கில்லிங் பண்ணணுமா இல்ல வைத்தியம் பார்க்கணுமா? ரெண்டும் வேண்டாம். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். Are you sure that you are come to the right place? You shut up, nurse. ஒரு பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு மேல, அதாவது காதலனையும் மீறின அன்பு அந்த நாய் மேல வச்சிருக்கா. இதுக்கு என்னதான் அர்த்தம்? நான் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இருக்கேன். அவ என்னையும் நாயையும் சரிசமமா நடத்த கூடாதா? நான் உன்ன பத்தி பேசல, நான் என்னோட வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ கவலைப்பட, நமக்கு ஒரு நாய் போதும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். என்ன சொன்னீங்க? கோவப்படாதீங்க. ஒரு நாய் போதும் அப்படின்னு சொன்னா ஒரு நாய் மட்டும் போதும் அப்படின்னு அர்த்தம். டாக்டர், என் காதலி என்ன காதலிக்கிறதுக்கு என்னதான் வழின்னு நீங்க ஒன்னு சொல்லுங்களேன். இது யோசிக்க வேண்டிய விஷயம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த நாயை இங்க கொண்டு வர முடியுமா? எனக்கு அதை பரிசோதிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்க அந்த நாயை பரிசோதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? ப்ராப்ளம் நாய் கிட்ட இல்ல, ஜான்சி கிட்ட இருக்கு. ஆ கரெக்ட். சில சமயத்துல நீ புத்திசாலித்தனமா பேசுற. டாக்டர், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இது என்னன்னு படிச்சீங்களா? சகாயம். நான் எல்லாருக்கும் சகாயம் தான் பண்ணுவேன். பேஷண்ட வேணா கேட்டு பாருங்க. சகாயம் தான். You can believe me. Go. பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். காசு இருக்கா? நம்ம இந்த பைக்கை வித்துடலாம். இனிமே பஸ்லயே வரலாம். இந்த பைக்கை எனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்ப இது அப்பாவோட காசா தானே இருக்கும். இதை விற்கிறதுக்கு அப்பாவோட பெர்மிஷன் வாங்கணும். அதுவும் இல்லாம உன்னை பைக்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போற என்னோட ஆசை இன்னும் முழுசா தீரல. ஆசை தீராது, ஆனா பைசா தீந்துரும். காசு எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம், ஆசை தீராதுல. நான் வரட்டா? பாய். அந்த நாய்கிட்ட இருந்து அவளை எப்படியாவது பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு என்ன வழி? ஆன்ட்டி, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த நாயை நீ கொல்லணும். ஐயோ, அது எப்படி?
பால்ல விஷத்தை கலந்துரு. அதுக்கு அந்த நாயை கையில இருந்து கீழே வைக்கணும் இல்லையா? அதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். நீ அந்த நாயை டாக்டர் தேவசகாயத்துக்கிட்ட எடுத்துட்டு போ. அங்க போனீனா நிச்சயமா அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. என்னத்த சொல்லி அங்க கொண்டு போறது? நீ என்ன சொல்லிட்டு எடுத்துட்டு போற? இங்க பாரு, என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு உருண்டை சாப்பாடு எடுத்து அதுக்குள்ள விஷத்தை ஊத்தி அது மேல மீன் துண்டை வச்சு நாய்க்குட்டிக்கு போடு. அது அத சாப்பிடும், மிச்சத்தை டாக்டர் பாத்துக்குவாரு. ஐயோ, அந்த தேவசாய டாக்டர் வைத்த கீப்பாரு, நாய் சாகும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எலிசபெத், நீ காலையில சொன்னது தான் சரி. நாம அந்த மோட்டார் பைக்கை வித்துடலாம். நீங்க சொன்னது தான் சரி. அந்த மோட்டார் பைக்கை விற்க வேண்டாம். இல்ல, நான் விற்க தான் போறேன். அதுக்கு உன்னோட அனுமதி வேணும். என்னோட அனுமதி வேண்டாம். அம்பத்தூர் ராஜசேகரன் ஆகிய உங்க அப்பாவோட அனுமதி தான் வேணும். என்ன தவிர, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உங்க அப்பாவோட சொத்து தானே? எஸ், நான் அம்பத்தூர் ராஜசேகரோட மகன் தான், பணக்காரரோட மகன் தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ என்ன லவ் பண்ண, கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ டெக்ரோஸோட பொண்ணு தானே? ஆமா. எங்க அப்பா பேர திரும்ப திரும்ப சொல்லாத. ஏன், உங்க அப்பா மேல பாசம் அதிகமா? இல்ல. இல்லையா? இல்ல. ஏன் மேல? ராஜு, இப்ப நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் உனக்கு தெரியுதா? நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். நாம எதுக்காக சண்டை போடுறோம்? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னோட சம்பளத்திலேயே நாம சந்தோஷமா வாழலாம். அப்படின்னா? கிஸ் மீ. நாய்க்கு வயித்துல ஏதோ ஒண்ணு குலுக்குது. புரிஞ்சிருச்சு. அங்கிள் ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சின்ன பொருளை இந்த நாய்க்குட்டி முழுங்கிடுச்சு. இத நான் அங்கிள் கிட்ட போய் சொல்ல போறேன். நானு பாக்குறேன். என்ன சகாயம்? தேவ சகாயம். கர்த்தரோட சகாயமா? இல்ல, டாக்டர் தேவ சகாயம். இதெல்லாம் நீங்க ஒண்ணு கொடுக்க வேண்டாம், இங்க எல்லாமே ஃப்ரீ தான். இது பேஷண்ட்ட குணப்படுத்துறதுக்கான ஃபீஸ் இல்ல. நாயோட வயித்தை கிழிச்சி அதுல இருக்கிற அந்த பொருளை எடுக்கும் போது உங்க கைவரிசையால நாய் செத்து போயிருக்கணும். அதுக்கான ஃபீஸ் தான் இது. 25,000 ரூபாய் இருக்கு. நோ நோ, இது மெடிக்கல் எடிகேட்ல உள்ள குற்றம், தப்பு செய்ய மாட்டேன். ஐயோ டாக்டர், எடிகேட்ஸ் இல்ல, எதிக். ஏதோ ஒண்ணு, நான் அதை செய்ய மாட்டேன். திஸ் இஸ் எ மர்டர். ஒரு வார்த்தை பேசாத. நான் சொன்னபடி நீ செய்யல, உன் கழுத்து அறுத்துருவேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. என்னோட எதிரியான அந்த நாயை சாவடிக்கணும். அதுக்கப்புறம் என் ஜான்சிய மீட்கணும். ஜான்சி வேணும்னா கத்திய கீழே போடுங்க. என் ஜான்சிக்காக இந்த கத்திய நான் கீழே போடுறேன். ஆனா உனக்கு வார்னிங் பண்றேன். பாருங்க. Thank you.
பத்திரமா கொண்டு வாங்க. கொஞ்சம் வெளியில இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, கொஞ்சம் புடிச்சுக்கோங்க. ஒண்ணு ஆகாது, பேசாம தான் இந்த நாய் குட்டி முழுங்கி இருக்கு. இத கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். சக்சஸ். மாமி, மாமி, எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? அன்னைக்கு உங்க அப்பா செத்தப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அழுது நான் பாக்கல. ஒரு நாய்க்கு போய் இப்படி அழுறீங்க? ஆண்டி, நீங்க செத்து போனவரை பத்தி பேசாதீங்க. நான் செத்து போனவரை பத்தியும் பேசுவேன், இருக்கிறவங்களையும் பத்தி பேசுவேன். அதை கேட்க நீ யாரு? இதத்தான் அந்த நாய் முழுங்கி இருக்கு. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். பட் But Ben died. ஏன் டாக்டர், அந்த நாய்க்குட்டி நிஜமாவே செத்து போயிடுச்சா? இல்ல, சும்மா சொன்னேன். அந்த நாய் உயிரோட தான் இருக்கு, நம்ம வளர்த்துக்கலாம். வாங்க வாங்க, இந்த கல்யாண டிரஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க போட்டோ ஸ்டுடியோ வரைக்கும் போயிருந்தோம் ஒரு கல்யாண போட்டோ எடுக்க, வெட்டிங் போட்டோ. ஓ, யங் கப்பல், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. மரியம்மா, இப்படி சரிஞ்சிட்டியம்மா, எழுந்துரு. இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் ஒயின் கொடு. சரி. யார் இது? என்னாச்சு, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு. அப்படின்னா? அப்படின்னா ராஜு ஐஏஎஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் நிறைஞ்ச ஒரு சந்தோஷமான நாள். நீ ஒரு பெரிய கடமையை முடிச்சிருக்க. இருங்க.
இருங்க இருங்க உட்காராதீங்க போய் Dress மாத்திட்டு குளிச்சிட்டு வாங்க குளிச்சிட்டு வந்தா Dress மாத்தலாம் இந்த Dress ஓடவே வா குளிக்க போறீங்க ஓ குளிக்க எடுத்துக்கு Dress போட சொன்னீங்க ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குல என்ன பிரச்சனை பாத்ரூம்ல நான் தனியா போய் குளிக்கணும்ங்கிறது பரவாயில்லை இனிமே நீங்க பாத்ரூம்ல தனியா தான் குளிக்கணும் எனக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு அப்போ சாப்பிட்டா மட்டும் போதுங்கறியா சாப்பிட்டா எனக்கு முறுக்குமே இன்டர்வியூல உங்க கிட்ட என்னென்ன கேட்டாங்கன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் அதுக்கு நிறைய நேரம் இருக்கு எனக்கு சதகமா தான் கேள்வி எல்லாம் கேட்டாங்க எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னில இருந்து நாம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம் இனிமே நீங்க வேலைக்கு போய்டுவீங்கல்ல அது வரைக்கும் நீ லீவ் போட்டா நல்லா இருக்கும் சரி உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன் ஆ நீங்க ட்ரெய்னிங்க்கு போற வரைக்கும் நான் லீவ்ல இருக்கேன் ஓகே ஓகே அப்போ ட்ரெய்னிங் போறதுக்கு முன்னாடி நாம அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் சாப்பாடு ஏதாவது இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போங்க போய் குளிச்சிட்டு வாங்க முன்னாடி எல்லாம் நீ ஏன் கூட வந்து குளிப்ப இப்போ இதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க நா 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 குளிச்சிட்டு வாங்கன்னு தானே சொன்னே சேட்டைய பாரு காதலுக்கு நீ பச்சை கொடி காட்டு என்ன பாடுபட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலம் எப்படி போடு போடு கடவுளரு நாத்தை சேர்ந்துட்டோம் பாடிய சுகமே ஆனந்தம் தருமே என்னுயிரேனா கை கொடு நகம் சதை போல் ஒன்றாகினோம் தேவரை அந்த பிரம்மன் எனக்கு வடிவமைத்து கொடுத்த பேரழகியே உன்னை விடுவேனா மாட்டேன்
இருக்கும் பொண்ணுக்குள் உண்டாகி இருவரும் இன்பம் காணோ ஆசை முகத்திலே ஓசை நெஞ்சிலே அருகே வா பாடி பாடிய சுகமே ஆனந்தம் தருமே என்னுயிரே வா ஆருயிரே வா என்ன டிஃபன் செய்யட்டும் ஏதாவது பண்ணு சப்பாத்தி மாவு இருக்குல்ல அது பண்ணாலே போதும் டீ போட்டு தரட்டுமா எனக்கு வேண்டாம் உனக்கு வேணும்னா போட்டுக்கோ எனக்கு டீ வேண்டாம் அப்ப எங்க போற நாளைக்கு எனக்கு லீவ் தானே நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாமா யாரோட அப்பாவை நான் அதை பத்தி யோசிச்சேன் நம்ம ரெண்டு பேரோட காதல் விளையாட்டுத்தனமான காதல் இல்லங்கிறது அப்பாவுக்கும் புரியட்டும் நான் அதுக்காக சொல்லல வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்கணும் வெரி குட் நீ கலெக்டர் ஆனாலும் சரி இல்ல கவர்னரா ஆனாலும் சரி எனக்கு கவலை இல்ல என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நீ பேசாத என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி இப்போ இங்கே வந்திருக்காங்க தெரியுதா என்னோட உதவி இல்லாமல் ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணிட்டேங்கிற திமிரை காட்டுறதுக்காக இப்போ ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க அங்கே பார்த்தியா அவன் முகத்தில் எவ்வளோ ஏகத்தாளம் இருக்குது பார்த்தியா தயவு செஞ்சு என்ன தப்பாக நினைக்காதீங்க நான் என்றைக்குமே அப்படி நடந்துக்க மாட்டேன் உன்னோட முகத்தில் தெரிகிற சிரிப்புக்கு பேர் ஏகத்தாளம் இல்லைன்னா வேற என்னவா பெரிய கோடீஸ்வரனான இந்த ராஜசேகரனோட மகனை கேவலம் ஒரு மெக்கானிக் டிகிரூஸோட மகளான நீ டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பார்த்து இவனை படிச்சு ஐஏஎஸ் ஆக்கியிருக்கேங்கிற திமிரு உனக்கு அப்பா நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க படிச்சையே ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாம குறுக்க பேசாத நான் அனுப்பிச்ச பணத்தை எனக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு ஐஏஎஸ் படிச்ச உடனே உன் பொண்டாடியை கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன்னா நீங்க இல்லைனால நல்லா படிக்க முடியுங்கிறத எனக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்கு தானேடா வேலையில சேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் என்னோட பணத்தை போலவே என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு தேவையில்லை உங்க அம்மாவோட சொத்தை உனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து கணக்கு போட்டு வாங்கிக்கோ ஆனால் ஒரு விஷயம் நான் செத்துட்டேங்கிற தகவல் உனக்கு வந்தா கூட நீ உன் பொண்டாட்டி இங்கே வரக்கூடாது ராஜு உங்க அம்மா ஸ்தானத்தில் தான் நான் இருக்கிறேன் உங்களை நான் ஆசீர்வாதம் பண்றேன் உங்க அம்மாவே உன் ஆசீர்வாதம் பண்றதா நினைச்சுக்கோ ஈஸ்வரன் உங்க ரெண்டு பேருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கட்டும் மேடம் ஐயா கூப்பிடுறாங்க என்ன திருடுனீங்க ஒரு பொண்ண தூக்கிட்டு வந்துட்டேன் உன்னை நான் தூக்கிட்டு தானே வந்தேன் மாத்தி சொல்லாதீங்க நான் தானே உங்களை தூக்கிட்டு வந்தேன் அப்போ போலீஸ் என்ன தானே பிடிக்கணும் அந்த தெய்வம் எப்போ நம்மளை பிடிக்க போலீஸ் அனுப்ப போதும் தெரியல இல்ல அது கலெக்டர் கிட்ட சொல்லி நான் ஸ்டே வாங்கிக்கிறேன் அப்புறம் இந்த ஜீப்ல வரது எனக்கு பிடிக்கல ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன் ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன இருந்தாலும் அந்த பணக்கார பிளட் தானே என்ன மாதிரி அதிகாரிங்க எல்லாம் கார் ஓட்டினா தானே உன் அப்பா மாதிரி தொழிலாளங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் நீ ஏன் அதை நினைக்க மாட்டேங்கிற அப்புறம் இன்னொரு வசதி கூட நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஒரு வேலைக்காரன வேலைக்கு வர சொல்லியிருக்கேன் எதுக்கு
வீட்டு வேலை எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். நான் எதுக்கு இருக்கேன்? அதில்ல வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் எந்த கவலையும் இல்ல. வீட்டு வேலை எல்லாம் நான் தான் செய்வேன். அப்படி செய்யாதுன்னா நான் எங்க வீட்டுக்கு போய்டுவேன். ஐயோ செல்லம், என் மேல கோச்சுக்காதடா. உன்னை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியாது. வேலைக்காரன் வேண்டாம், யாரும் வேண்டாம். யாருமே வேண்டாமா? யாரும் வேண்டாம். நிஜமாவா? ஆமா நிஜமாதான். நமக்கு குழந்தை வேண்டாமா? ஆ வேணும் 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 வேணும், குழந்தைங்க வேணும். ஆனா அவங்க எல்லாம் உனக்கு அப்புறம்தான். அது சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? உன்ன மாதிரி அழகான ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு பேரு கூட நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன பேர்? யூ ப்ரூட். நீங்க என்ன ஏதோ சொல்லாம இருக்கீங்க? நான் என்னத்த சொல்றது? அவர் சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட வந்து தங்கிடுங்க. நம்ம பொண்ணு சொன்னது காதுல விழுந்ததா? நான் வர போறது இல்ல. கலெக்டரோட மாமான்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம மூணு வேலையும் சும்மா உட்காந்து சாப்பிடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் என் 10வது வயசுல ஸ்பேனரை பிடிக்க ஆரம்பிச்சேன். சாகர வரைக்கும் உடைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உடம்புக்கு முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குல்ல. அப்ப நீங்க இப்படி அடம் பிடிக்காதீங்க. என்னோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் வரணுங்கிறது இல்லையே. அப்படின்னா என்னோட மாச சம்பளத்தை உங்களுக்கே கொடுத்துடுறேன். ஆ, நீ கல்யாணம் ஆன பொண்ணு, இனிமே உன் சம்பளத்தை உன் புருஷன் கிட்ட தான் கொடுக்கணும். எனக்கு வொர்க்ஷாப்ல வேலை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. போதும் போதும். உங்களுக்கு உப்பு போட்டு மாங்க வேணுமா? அது சரி, உனக்கு இப்ப மாங்க தங்கணும்னு ஆசையா இருக்கா? இல்லையே. உப்பு போட்டு மாங்க சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமே. இல்லவே இல்லை. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆக போகுது. நான் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. நம்ம தினமும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த தெய்வமே புறமாப்படும்ல. சாப்பிடுங்க. அவங்க அப்பாவை போலவே குணம். என்ன அங்கிள், ஆன்ட்டி ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேர குழந்தைய கொஞ்சற பாக்கி எனக்கு கிடைக்கலையே. அதெல்லாம் விதி. ஆமா, ஏதாவது ஒன்னு சொல்லிடுங்க. ஆன்ட்டி கவலைப்படாதீங்க, இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கங்க. நிஜமாவா? அப்படினா நாம இன்னொன்னு manufactured பண்ணலாம்ங்கறியா? அப்படியே நினைக்காதீங்க, சும்மா சொன்னேன். ஆமா. அப்புறம் அம்மா என்கிட்ட கேட்டாங்க. என்ன? நீ ஏன்டி இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கேன்னு. அது நம்மளோட தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணனும். அதுக்கு என்ன பரிசோதனை பண்ணலாம். ஆனா பரிசோதனை பண்ணா மட்டும் குழந்தை பிறருமா என்ன? ராத்திரி ஆனா உங்களுக்கு மூடு வந்துருமே. என்னைக்கு நான் உன்ன பார்த்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இது. என் மூச்சு நிக்கிற வரைக்கும் தொடரும். ராஜு இங்க கிஸ் பண்ணுங்களே. மாப்ள, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல? அது எப்படி முடியும்? நான் இங்க வந்து 2 வாரம் ஆச்சு. எனக்கு இங்க இருக்கிறதுல சந்தோஷம்தான். ஆனா எலிசாவோட அப்பாவை நினைக்கும் போது எனக்கு இங்க இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்ன கொஞ்சம் பஸ் ஏத்தி அனுப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், பஸ்ல போக வேண்டாம், கார்லயே போயிடலாம். நான் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் உங்களை டிராப் பண்ண சொல்றேன். கார்லயே போங்கம்மா. சரி, நான் பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, அப்புறம் நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். சரியா? இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு வேண்டிய துணியெல்லாம் நான் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அதோட உங்க அப்பாவுக்கும் சேர்த்து தான். என்னதான் அவரு நம்ம மேல கோவப்பட்டாலும் மாமனாராச்சே, நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சு தான் ஆகணும். ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். எல்லாத்தையும் அங்கேயே வை.
அம்மா நீ போம்போது எதுமே கொண்டு போல இதெல்லாம் எங்க இருந்து வாங்குன இது எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு எனக்கு சாரி ப்ளௌஸ் உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் அப்படியா யோ டிரைவர் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வையா சார் மாமனாருக்கு மாமியாருக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஒன்னும் வாங்கி கொடுக்க வேண்டாம் கொண்டு வந்ததெல்லாம் மரியாதையா எடுத்துட்டு போயிடு நான் எடுத்துட்டு போக மாட்டேன் சார் இது பார் என்ன பத்தி உனக்கு தெரியாது வண்டியை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடுவேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ எடுத்து வைன்றல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா இவர் சுபாவமே இப்படி தான் நீங்கடா வேடி பாத்துட்டு இருக்க போடா இதெல்லாம் வேணும்னா நீ வண்டிலயே போயிடு நான் ஒண்ணும் அந்த மாதிரி போக மாட்டேன் போ சில சமயங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறது உண்டு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல இதனால உங்க மேரேஜ் லைஃப் நிச்சயமா பாதிக்கப்படாது ஸ்டார்லைட்டுக்கும் வேர்லைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கொரி எனக்கு தான் இருக்கு இல்லையா டாக்டர் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி பல கேஸ்கள் இங்க வரதுண்டு 10 15 வருஷம் குடும்பம் நடத்தின பிறகு கூட சில பேருக்கு குழந்தை பிறக்கிறது உண்டு உங்க ரெண்டு பேருக்கும் வயசு குறைவு தானே இப்பதான வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கீங்க எதுவா இருந்தாலும் ரெண்டு பேருமே டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மருந்து மாத்திரம் மூலமாவே எல்லாத்தையும் குணப்படுத்திடலாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை You're all right. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ இருந்தாலும் உங்க வைஃப் ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். அப்போ அவளுக்கு குழந்தை பிறக்கல டாக்டர். I am sorry. The mistake medicine our part. டெஸ்ட் எடுத்த சாம்பிள லேப்ல சரியா சோதனை பண்ணாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்களை இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம். என்ன சமாதானம் பண்றதுக்காக லேப் குத்தம் சொல்லாதீங்க. இல்ல ராஜு. லேப்ல தப்பு நடக்கிறது சகஜம். டாக்டர் எலிசபெத்துக்கு என்ன குறை இருந்தாலும் எங்களோட அன்புலையும் பாசத்திலையும் எந்த குறையும் இருக்காது எனவே I'll bring the long time. Please do. Okay. Yeah. டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா? உனக்கு பர்டிகுலரா சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாரு. எனக்கு உடம்புல பிரச்சனை இருந்து குழந்தை பிறக்கலனா நீங்க என்ன நினைவீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமாக்கிடலாம் மருந்து சாப்பிட்டாலும் சரியாகலனா எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும் எனக்கு நீ மட்டும் போதும் என்ன டெலிகிராம் ஒண்ணு இல்ல உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா அத என்கிட்ட கொடுங்க இல்ல வேண்டாம் எலிசபெத் அத என்கிட்ட கொடுங்க சொல்றேன் சொல்லா கேளு வேண்டாம் ஐயோ வேண்டாம் எக்ஸ்பயர்ட் எலிசபெத் நான் சொல்றது கேளு நீ கொஞ்சம் டென்ஷன் எலிசபெத் 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 ஏய் என்னாச்சு எலிசபெத் எலிசபெத் என்னாச்சு எலிசபெத் உடனே அங்க போகணும் கிளம்பு கிளம்பு அழாத அழாத பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே
உங்களிடத்தில் ஐக்கியமாகி இருக்கும் இந்த ஆத்மாவை தாம் உம்முள் ஏற்றுக்கொள்வீராக. இவரது பாவங்களை மன்னித்து இவரை தம்முள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நீ உங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்ப ஒரு விஷயத்த பண்ணணும். உன் மனசை நீதான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்னால முடியும்னு தோணல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உங்க அப்பா மேல உள்ள பாசத்தை நீ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்திருக்க. என்ன எவ்வளவு பாசத்தோட எங்க அப்பா வளர்த்தாருன்னு தெரியுமா? நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டதெல்லாம் எனக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. என்ன பண்ண முடியும்? நடந்தது நடந்துடுச்சு. நீ போய் முதல்ல குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்து படு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், டயர்டா இருக்கு. எனக்காக மூணு வருஷமா ரா பகலா தூங்காம இருந்ததால வந்த டயர்ட் தான் இது. அந்த டயர்டை மறைக்கிறதுக்கு எப்பவுமே உன் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும். இப்ப ஒரு துக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிரிப்பு எங்க போச்சுன்னே தெரியல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. என்ன சொன்னீங்க? நாம ரெண்டு பேரா? நாம ரெண்டு பேர் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். வா. உங்க பொண்ணு இவ்வளவு தூரம் கூப்பிட்டோம், நீங்க ஏன் அங்க வர மாட்டேங்கறீங்க? நானும் அங்க வந்துட்டா இந்த வொர்க்ஷாப்பை யார் கவனிப்பாங்க சொல்லுங்க? அவளும் இதே தான் சொன்னா. இருந்தாலும் நீங்க அவளோ அத சொல்லிருக்கலா? உண்மைதான். அது மட்டும் இல்ல, அது வந்து யாருடைய தயவுலயும் வாழக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பமும் கூட. அத மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது முக்கியம்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். அதுக்கு இல்ல, நீங்க எங்களோட இருந்தா உங்களுக்கு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஹலோ மிஸ்டர் ராஜுவா, நான் டாக்டர் ஜெயகிருஷ்ணா. நீங்க வீட்டுக்கு போகும்போது இங்க வர முடியுமா? நான் உங்க கொஞ்சம் பேசணும். ஆ, நான் இப்ப ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கு. நீங்க ஈவினிங் 5 மணிக்கு வரீங்களா? ப்ளீஸ், ஐ வில் வெயிட் ஃபார் யூ. தேங்க் யூ. பிரச்சனை எலிசபெத்துக்கு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர்? பிரச்சனைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியும். பிரச்சனை அவளுக்கு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா டாக்டர்? எஸ். பரவாயில்ல, எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தத்து எடுத்துக்கிறோம். எனக்கு குழந்தை வேணுங்கிறது முக்கியம் இல்ல, எனக்கு ரொம்ப முக்கியம் என் எலிசபெத் தான், அவளோட அன்பு தான். ராஜு ப்ளீஸ் வெயிட். எலிசாவை செக் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சோம். எலிசாவுக்கு வேற ஒரு வியாதி இருக்கு. வியாதினா? She is dying. அதாவது நாளுக்கு நாள் செத்துக்கிட்டே இருக்காங்க. இருக்காது, அப்படிலாம் இருக்காது. It's impossible. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு டாக்டர், உண்மையை மறைச்சு வைக்க கூடாது. எலிசாவுக்கு ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு வியாதி தான் இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறது, பிளட் கேன்சர். நோ, நான் நம்ப மாட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் போய் தானே டாக்டர்? உங்க லேப்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிதானே? அவங்களோட பிளட் நாங்க 3 தடவைக்கு மேல டெஸ்ட் பண்ணோம், பாசிட்டிவ்னு தான் வந்தது. எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டிட்டா நல்லா இருக்கும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட காட்டுங்க.
நீங்க இத பத்தி அவகிட்ட சொன்னீங்களா? ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னேன். அவளுக்கு சந்தேகம் வந்திருக்காது இல்லையா? இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் டாக்டர். இந்த உண்மைய நான் அவகிட்ட எப்ப சொல்றது? அது நேரம் பார்த்து சொல்லுங்க. என்னோட ஆசைய அவளுக்கு முன்னாடி நான் சேர்த்து போகணும் கர்த்தா. ரஜு, எலிசாவை காப்பாத்துறதுக்கு இனிமே எந்த ட்ரீட்மெண்ட்டும் பலன் கொடுக்காது. வியாதி முத்தாம கொஞ்சம் தடுக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க வலியில துடிக்கும் போது அந்த வலிய நம்மால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாம ஆரம்பிச்சா எலிசாக்கு விவரம் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன், நேரம் பார்த்து சொல்லுங்க. அந்த வியாதி எப்ப வேணாலும் தன் குணத்தை காட்டும். அது வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன். டாக்டர், அவளுக்கு என்ன வயசு தெரியுமா? 20 வயசு. ஜஸ்ட் 20. இனிமே நான் என்ன செய்யணும் டாக்டர்? ட்ரை டு ஆக்ட் நார்மல் ஆஸ் லாங் ஆஸ் பாசிபிள். எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப நார்மலா இருங்க. எல்லாமே எலிசாவுக்காக தான். நான் வரத்துக்கு முன்னாடி நீ எப்படி தூங்கலான்னு அப்படி கேக்கலான்னு வந்து ரொம்ப வருத்தமா நிக்கிறீங்களா? வருத்தமா? நான் உன்னை கேக்கலான்னு வந்தேன், ஆனா நீ என்ன கேட்டுட்ட? ஏன் லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? மனசு வரல. என்னது? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அத முடிக்காம வரத்துக்கு மனசு வரல. சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? உங்களுக்கு வேண்டானா? எனக்கும் வேண்டாம். இல்ல வந்து நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். போய் சொல்றீங்க நீங்க. நான் இல்லாம நீங்க என்னைக்கும் தனியா வெளியே சாப்பிட்டதே கிடையாது. இல்ல ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதுனால வெளியில போய் சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன இருந்தாலும் எனக்கு தனியா உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கல. நீ ஏன் தனியா சாப்பிடணும்னு இருக்கல்ல? இது வரைக்கும் நீ தான் எனக்கு பரிமாறி இருக்க, இன்னைக்கு நான் உனக்கு பரிமாற போறேன். ஓகே? வேண்டாம் வேண்டாம். ப்ளீஸ் நீ இங்கேயே இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் லவ். சாப்பிட மாட்டேன். நீங்க ஏன் முகத்தை உம்மன் வச்சிருக்கீங்க? இவ என்ன சின்ன குழந்தை மாதிரி விளையாடுறாளேன்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா
என்னோட விளையாட்டு தனெல்லாம் போயிடும். நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணுதான், அவளுதான் காதலிச்சேன், அது நீதான். அப்போ வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. சாமியே கும்பிட மாட்டீங்க. இந்த ராத்திரியில போய் என்ன வேணும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இப்படி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது தப்பா? வேண்டாம் வேண்டாம், வேதாந்தம் எல்லாம் வேண்டாம். வாங்க வந்து படுங்க. ஐயோ என்னது இது, வயசாயிடுச்சா? கட்டில ஏறதுக்கே கஷ்டப்படுறீங்க. நமக்கும் வயசாகுதுல்ல. வயசாயிடுச்சா? அப்ப அது என்ன செக் பண்ணிடலாம். எலிசபெத், இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, தூங்கினா சரியாயிடும் நினைக்கிறேன். வயசாயிடுச்சு, உங்களால ஒண்ணு முடியல. நல்லா தூங்குங்க. வழங்கும் தண்டனை எங்கே
Hi, darling. இது என்ன சொல்ல முடியுமா? உங்க வேலை எதுவும் போயிடுச்சா என்ன? இல்ல. மறுபடியும் உன்னோட கெஸ் தப்பாயிடுச்சு. ஏதோ ஒண்ணு. நாம வானத்துல பறக்க போறோம். ஃளைட்ல போக போறோம். நாளைக்கு நாம காஷ்மீருக்கு போக போறோம். எனக்கு இப்ப எங்கயும் போக இஷ்டம் இல்ல. எனக்கு இதான் சொர்க்கம். அன்னைக்கு நீ காஷ்மீருக்கு போகணும்னு ஆசைப்பட்டல்ல, நான் தானே உன்ன தடுத்தேன். என்னோட ஆசை எல்லாம் நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா? என்னோட ஆசை எல்லாம் உங்களோட நீண்ட காலம் இருக்கணும். அது உங்களால நிறைவேற்ற முடியுமா? டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டியா? ஆமா,
ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? நான் வருத்தப்படுவேனா? நான் உங்க மனைவி மிஸ்ஸஸ் ராஜு. அழக்கூடாது. நான் அழலல. ஆயிரம் காலம் வாழ்ந்தாலும் கிடைக்காத சந்தோஷத்தை எனக்கு இந்த குறைஞ்ச காலத்திலேயே நீங்க எனக்கு தந்துட்டீங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே நான் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆனா நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். நான் நிம்மதியா சாவேன். நான் உங்களை நினைச்சுதான் கஷ்டப்படுறேன். உங்களை தனியா விட்டுட்டு போயிடுவேல எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. கர்த்தாவே, ராஜுவுக்கு இந்த வேதனை தாங்குற சக்தியை கூட இனிமே அழ மாட்டீங்கன்னு சத்தம் பண்ணி கொடுங்க. அழக்கூடாது, எனக்காக நீங்க அழக்கூடாது. ராஜு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாமா? நாளைக்கு போய் பார்க்கலாம். இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. எங்கேயும் போக மாட்டேன். இல்ல, உங்களுக்கு லீவ் கொடுக்க சாத்தியமே இல்ல. நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல சார். அது வந்து நோ நோ ஆர்குமெண்ட்ஸ். ராஜு, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் இல்ல, யூ ஆர் எ ரெஸ்பான்சிபிள் ஆபீசர். நீங்க சர்வீஸ் பீரியட்ல இருக்கீங்க. இந்த டைம்ல நான் உங்களுக்கு லீவ் கொடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதியே இல்ல. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்க இங்கே வேலைக்கு சேர்ந்தப்போ உங்ககிட்ட இருந்த சுறுசுறுப்பும் திறமையும் ஆர்வமும் இப்போ உங்ககிட்ட இல்ல. நான் உங்களை ரெண்டு மூணு மாசமாவே கவனிச்சிட்டு தான் வரேன். I wonder what is happening to you. Can't you at least tell me what is exactly your problem? Sir, எனக்கு ஒரு 3 மாசம் லீவ் கண்டிப்பா தேவை சார். அதுக்கு தான் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. அப்படினா ஒரே ஒரு வழி தான் சார் இருக்கு. இதுக்கும் தயாரா தான் நான் வந்தேன். வேலையை ரிசைன் பண்றீங்களா? எஸ் சார். உங்களுக்கு என்ன பைத்தியமா? குட் பை சார். ராஜு, மிஸ்டர் ராஜு. என்னாச்சு?
Hello. May I speak to Dr. Radhakrishnan, please? Yeah. Methodologist. Yes, doctor. Yeah. Keep up. What are you doing? Okay, doctor. Thank you. மண்ணுலகில் நாம் செய்த குற்றங்கள் என்னென்ன, குறைகள் என்ன,
ஒருவனுக்கும் நம் வாழ்வில் கருணைதான் இல்லை, கருணை இல்லை. நானும் உயிரில் கலந்தேனம்மா, இந்த வாழ்வே மாயம், இவ்வுலகே மாயம். செய்த குற்றங்கள் என்னென்ன, குறைகள் என்ன? அந்த இறைவனுக்கும் நம் வாழ்வில் கருணைதான் இல்லை, கருணை இல்லை. ஏற கஷ்டமா இருந்தா நான் வேணா உன தூக்கிட்டு போகட்டுமா? என்னாச்சு? இப்ப வேண்டாம், இந்த படியில நான் ஏறி போயிடுவேன். ஹலோ, எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு? பாய். எஸ் சார். Thank you.
ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்க சொல்லி நர்ஸ் கிட்ட சொல்லி வச்சிட்டேன். ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் அவங்களுக்கு இப்ப தேவையில்லை. அப்படின்னா இந்த நோயை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவான மருந்து தான் யூஸ் பண்ணுவோம். அதனால சில சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். டாக்டர், எலிசபெத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு எது சம்மதமோ அதை அப்படியே செஞ்சிடுங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் அவ வேதனைப்படவே கூடாது. மரணத்திலேருந்து அவளை நம்மளால காப்பாற்ற முடியாது. அந்த வேதனையை போக்க நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா நடுவில் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திட்டா ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் சுருக்கு சுருக்குன்னு குத்தி வலி அதிகமா இருக்கும். அவங்களால தாங்க முடியாது. எவ்வளவு நாள் ஆனாலும் எவ்வளவு பணம் செலவானாலும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட் ஒரு நாள்ல முடியுமா, வாரத்துல முடியுமா, மாசத்துல முடியுமான்னு தெரியாது. ஒரு வாரத்துக்கான ட்ரீட்மெண்ட் செலவு மட்டுமே 30,000 ரூபாய் ஆகும். ஒரு இன்ஜெக்ஷனோட விலை மட்டும் 2,000 ரூபாய். அதை டெய்லி போட வேண்டி வரும். பணம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை டாக்டர். இந்த உலகத்திலேயே நல்ல மருந்து, நல்ல சிகிச்சை எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும். அதை நான் கொடுப்பேன். அதுக்கான பணத்தோட வரேன் டாக்டர். நீ என்கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு கேட்ட? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய். அந்த பணம் மட்டும் போதுமா? போதும். போதுமா? அது எதுக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்க போறது இல்ல. ஏன்னா எனக்கு அதை கேட்கணுங்கிற அவசியமும் இல்ல. நீ அது இது எவ்வளவு கேட்ட? 20,000. 20 இல்ல 50,000. உனக்கு நான் 50,000 ரூபாய் பணம் தரேன். ஆனா எதுக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கறேன்னு தெரியுமா உனக்கு? அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு நீ என்னோட சொத்துல இருந்து 1 பைசா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போன. இன்னைக்கு உன்னோட மானம், மரியாதை, அந்தஸ்து, ரோஷம், கௌரவம், வெக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட காசு கேட்டு வந்து நிக்கிற பத்தியா? அதுவும் 50,000 ரூபாய் கேட்டு வந்து நிக்கிற பத்தியா? அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அந்த ஒரு சந்தோஷத்துக்காக நான் உனக்கு இப்ப 50,000 ரூபாய் பணம் தரேன். Lovers, all that to me love, for which my soul it find. A green Nile in the sea love, a fountain its shrine. All read with fairy fruits and flowers, and all the flowers with mine. Raju. Enakku rose povenuma? எப்பவுமே உங்க முகம் வாடக்கூடாது. உங்க முகம் எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். எலிசபெத்,
I want you to be married. I want it. I want it, dear. I mean it. राजू कट पेसन डॉक्टर राजू कट तनिया पेसन राजू நம்மளோட காதல பிரிக்க கூடாது.